5 வணிக தினத்தன்று கோவையில் நடைபெற்ற கார்ப்பரேட் ஆன்லைன் வர்த்தக ஆதிக்க எதிர்ப்பு மாநாட்டில் பங்கேற்ற வணிகர்களுக்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் நன்றி தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது அவர் பேசுகையில், 5 வணிக தினத்தன்று கோவையில் நடைபெற்ற கார்ப்பரேட் ஆன்லைன் வர்த்தக ஆதிக்க எதிர்ப்பு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டு மாநாட்டை சிறப்பித்தனர். இந்த மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கு மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றி சில கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம். இதில் GST வரி, அரிசிக்கு வரி, உப்புக்கு வரி, அதே போன்று சிறு வணிகர்களை நசுக்கும் வகையில் உள்ள ஆன்லைன் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த மாநாட்டு மூலமாக கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட வணிகர்களுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்த நிலையில் மாநில துணைத் தலைவர் கே அமிர்தலிங்கம், மாவட்ட இணை செயலாளர் கௌதம் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. ஆகவே மாநாட்டிற்கு மாநில தலைவர் அவர்கள் தலைமையில் தான் நடைபெற்றது. இருந்தாலும் நமது தலைவர் அவர்கள் மருத்துவ ஆலோசனைப்படி காலனி மூலம் மாநிலம் மூலம் கலந்து கொண்டார்கள். பெரும்பாலான வணிகர்கள் அவர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதியம் உணவு, மாலை தேநீர் என்று சிறப்பாக லட்சக்கணக்கான வணிகர்களுக்கு அங்கே விருந்தளிக்கப்பட்டது. ஆகவே மாநாடை சிறப்பாக நடத்தி தந்த அத்தனை மாநில மாவட்ட கிளை சங்க நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாக மாநில ஒருங்கிணைப்பாளர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் என்கிற முறையில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.